கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமப்பா. இந்த வசனத்தின்படி நாங்கள் உங்கள் சத்தியத்தில் வசனத்தில் வளர வேண்டும் என்று சொன்னால், களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் எங்களுக்கு இன்னும் வாஞ்சையை தாங்கப்பா, ஒரு ஆர்வத்தை தாங்கப்பா. நாங்கள் பிரியமாக இன்னும் அதிகமாக உங்கள் சமூகத்தில் அமர்ந்து வேதத்தை வாசிக்க கிருபை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதித்து தாங்க, எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். 2 சாமுவேல் 17 பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களையெல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. ஆகிலும் அப்சலோம் அர்க்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமினிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா, அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும், வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமருகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாய் இருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோடே தங்க மாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதோரிடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களே, ஆனால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கு ஒத்த இருதயமுள்ள பலவானாய் இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவர்களோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பெயர்சபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் உம்மண்டையில் கூட்டப்பட்டு, நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும், அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்தில் ஆகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரே ஆனால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகும் மட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, இன்ன இன்னப்படி அகித்தோப்பேல்
அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான். நானோ இன்ன இன்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி, நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம். ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்ல சொல்லுங்கள் என்றான். யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்டோக்கேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னாள். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரிமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கினார்கள். வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள். அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீயினிடத்தில் வீட்டிற்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ, வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள். இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து போங்கள், இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது மக்னாயிமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் செரியாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்திரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலியத் தேசத்திலே பாளையம் இறங்கினார்கள். தாவீது மக்னாயிமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோகிலின் ஊரானும் கீலியத்தியனாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால்கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவணமுமாயிருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். ஆமேன். 1 பேதுரு 4 அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது
நாம் காம விகாரத்தையும் துரி இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையீட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதி நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே இரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக்கொடுக்க கடவர்கள். ஆமேன். 2 ராஜாக்கள் 7:1-20 உள்ள வசனங்கள். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம்,
நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா, ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியாக இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடே பிடித்து கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்துப்போனான். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய்,
ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்துப்போனான். ஆமேன். ஜெபம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது வாசித்த வேத பகுதியிலிருந்து அன்றைக்கு ஒரு தாவீதுக்கு விரோதமாக அப்சலோமும் அவனுடைய ஜனங்களும் வந்தாங்கப்பா. அப்சலோமுக்கு ஆலோசனை சொன்ன அகித்தோப்பேலின் அந்த ஆலோசனையும் யோசனையும் எப்படி நீங்கள் பைத்தியமாக்குனீங்கப்பா, அபத்தமாக்கி போட்டிங்கப்பா. நன்றியோடு மீ துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல் இந்த நாட்களில் எங்கள் தேசத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உமக்கு விரோதமாக இந்த உலகத்தில் ஜனங்கள் யோசிக்கிற யோசனைகள் எல்லா திட்டத்தையும் நீங்கள் அபத்தமாக்குங்க, பைத்தியமாக்குங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அவனுடைய ஜனங்களை கத்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. ஊழியக்காரர்களை கத்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் கூட எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்னீங்களப்பா இந்த வசனத்தின்படி. ஆமேனப்பா. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆண்டவரே. அதனால் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், விழிப்புள்ளவர்களாக இருக்கணுமப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.